வணக்கம் நண்பர்களே, நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஆப்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஈஸியான கணக்கை கூட நிறைய பேர் விட்டுட்டு வர்றாங்க, இல்லை ஏபிசிடியில் ஏதோ ஒன்று போட்டுட்டு வர்றாங்க. மேக்ஸ் தான் சார் எனக்கு ரொம்ப ஏதோ பார்க்கற மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக இது பாவக்காய் கிடையாது, நெல்லிக்காய். மேக்ஸ் வந்து நெல்லிக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா கசக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா இனிப்பாக இருக்கும். பாவக்காவை மட்டும் நான் லேசாக சொல்ல வரல, பாவக்காயிலே நிறைய நல்ல விஷயம் இருக்கு, ஆனால் பாவக்காவை விட நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் நிறைய பேருக்கு இனிச்சமான, அதாவது இனிப்பும் கொடுக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியது இல்லை, இப்போ இந்த சம்மு ஒன்று பாருங்களேன், ரொம்ப ஈஸியான சம்மு. ஒரு உங்கள் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு எப்படி சொல்லி கொடுப்பாரோ அந்த மாதிரி சொல்லித்தர்றேன். இந்த சம்மை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா வேணாம், எதுவுமே வேணாம். உங்களுக்கு எல்சிஎம் பண்ண தெரியுமா? இந்த சம் ஈஸி, ஓகேங்களா? எல்சிஎம் மட்டும் தெரிஞ்சா போதும். இப்ப ஒரு இந்த கணக்கு பாருங்க, ஏபிசி இந்த மூணு பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, ஓகேங்களா? எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்கன்னா, இப்ப ஏ வந்து 6 நாள் வேலை பார்க்கறாரு, பி 8 நாள் வேலை பார்க்கறாரு, சி வந்து 12 நாள் வேலை பார்க்கறாரு. இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்பா நீங்க மூணு பேர் வந்திருக்கீங்க, வேலை பார்த்துருக்கீங்க, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காரு, 1350 ரூபா கொடுத்துட்டாரு. ஸோ அப்ப இந்த மூணு பேத்துக்கு சேர்த்து 1350 ரூபாங்கன்னு சொல்லும் போது, பியோட விலை, பி வந்து எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காரோ அதுக்கான சம்பளம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, அதுதான் கேட்டிருக்காங்க. பி வந்து 8 நாள் வேலை பார்த்திருக்காரு, ஓகேயா? ஸோ இப்ப எப்படி இந்த சம்ம பண்ண, ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 700, 600, 550, 450 கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணா ஆன்சர் கிடைக்கும்? நிறைய பேர் பண்ற தப்பு, இந்த மூணு நம்பரை எல்சிஎம் எடுக்காம இந்த மூணு நம்பரை ரேஷியோவா எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ப எப்படி பண்றாங்கன்னா, 1350 இன்ட்டு இந்த மூணையுமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்றாங்க, ஓகேயா? ஸோ அப்ப 20, 26 ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8. இப்படி பண்ணா உங்களுக்கு ஆன்சரே கிடைக்காதுங்க, இப்படி பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ அப்போ எப்படி பண்ணால் ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டால், இந்த மூணு நம்பரை எல்சிஎம் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6, 8, 12 இந்த மூணு நம்பரையுமே எல்சிஎம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் இங்கே எழுதுறேன், தெரியலன்னு நினைக்கிறேன். 6, 8, 12 இதை ரெண்டால் நீங்கள் பண்ணீங்கன்னா 2, 3 2, 4 2, 6 ரைட்டா? இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பாடில் போகுமானா மூணாம் வாய்ப்பாடில் ஈஸியாக போகும். 1, 4 அப்படியே இறக்கிறீங்க, இது 2. இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பாடு, ரெண்டாம் வாய்ப்பாடு, இந்த மூணையுமே நீங்கள் வந்து பெருக்குங்க, உங்களுக்கு என்ன வரும்? எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வரும், சரியா? அதாவது 2, 3, 6 12, 24 ரைட். ஸோ இப்போ இந்த 24 இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரம் கார்டு மாதிரி, ஓகேயா? ஸோ இப்போ ஏ வந்து எவ்வளோ? 6. அதுக்கப்புறம் பி எவ்வளவு? 8. சி வந்து எவ்வளவு? 12 நாள் வேலை பார்த்துருக்காரு, ஓகேயா? ஸோ இப்போ இங்கே தாங்க உங்களுக்கு கொஸ்டினே ஆரம்பிக்குது, ரைட்? இப்போ 24 இந்த 6 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 16 × 4 வருமா? 4. இங்கே 8 இந்த 24 டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 18 × 3 வருமா? அப்புறம் 12 வச்சிங்கன்னா, 12 வச்சிங்கன்னா 12 × 24 பண்ணும்போது 2 வருமா? ஸோ இப்போ இந்த நம்பர் தான் ரேஷியோ, ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, பியோடது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள், சரியா? 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது 8 days, ஆனால் 3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, 1350 இன்ட்டு இந்த மூணையுமே ப்ளஸ் பண்ணுங்க, 4 + 3 + 2 பண்ணினா என்ன வரும்? 9 வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 9 டினாமினேட்டரில் போடுங்க. யாரோடத கேட்டிருக்காங்க? பியோடத கேட்டிருக்காங்க. பியோடது என்ன? 8 நாள். 8 நாள் எவ்வளோ ரேஷியோ காமிச்சிருக்கு? 3 காமிச்சிருக்கு, ஓகேயா? ஸோ அப்போ 3 அப்படி சொல்லும் போது இந்த ரெண்டுமே வகுப்படுமா? 1/3. இப்போ இந்த மூணையும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாமா? அடிக்கும் போது என்ன வரும்? இப்போ 4, 3 இல்லைன்னா 3, 4 = 12, ஓகேங்களா? இங்கே 1 கூட இருக்கு, அப்போ இந்த 1 இங்கே போகுது,
த்ரீ இன்டூ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் பதினஞ்சு ஓகேயா, த்ரீ இன்டூ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் ஓகே. ஸோ அப்போ இங்கே கீழே ஜீரோ இருக்கு, இந்த ஜீரோ மேலே அப்படியே வந்துடும். அப்போ ஆப்ஷன்ல 450 இருக்கான்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளுங்க, டி ஆன்சர் தாங்க, டி மட்டும்தாங்க வருது ஓகேயா. இப்போ புரிஞ்சிருச்சா எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ எளிமையா இருக்கு? இந்த கணக்கை போய் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த கணக்கு தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வேணுமே, அது வேணுமே, இது வந்து என்ன, இது வந்து வேலை மற்றும் நேரம் இது சம்பந்தமா கேட்டிருக்கான். இது ரேஷியோங்க, அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.